ஜெர்மனியில் மருத்துவரின் அதிர்ச்சி செயல், அடுத்தடுத்து கொலை செய்யப்பட்ட நோயாளிகள். ஜெர்மனியில் மருத்துவர் ஒருவர் தனது பராமரிப்பில் இருந்த 8 நோயாளிகளை கொலை செய்துள்ளதாகவும் தனது குற்றங்களை மறைக்க சில வீடுகளுக்கு தீ வைத்ததாகவும் போலீஸ் புலனாய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். 72 முதல் 94 வயதுடைய 4 பெண்களை கொன்று அவர்களின் வீடுகளுக்கு தீ வைத்த சந்தேகத்தின் பேரில் 40 வயதான பெயரிடப்படாத சந்தேக நபர் ஆகஸ்ட் மாதம் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டார். பெர்லினில் உள்ள போலீசார் இப்போது 61 மற்றும் 83 வயதுடைய ஆண்கள் மற்றும் பெண்களின் மேலும் 4 இறப்புகளுடன் சந்தேக தொடர்பு இருக்கலாம் என சந்தேகிப்பதாக தெரிவித்துள்ளனர். குற்றம் சாட்டப்பட்டவருக்கு கொலை செய்வதில் ஒரு ஈர்ப்பு கொண்டிருந்ததாகவும் இதனை கொண்டு அவர் தொடர் கொலைகளில் ஈடுபட்டு வந்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. ஜூன் 11 மற்றும் ஜூலை 24 தேதிக்கிடையில் பெர்லினில் தனது பராமரிப்பில் நிலையத்தில் இருந்த 4 பெண் நோயாளிகளை கொன்றதாக சந்தேகிக்கப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர். ஒரு வழக்கில் 87 வயதான ஒரு பெண் அவசர சேவைகள் வந்த பிறகு குணமடைந்தார். ஆனால் பின்னர் மருத்துவமனையில் உயிரிழந்தார். 2022 ஆண்டு ஜூன் மாதம் முதல் 2024 ஆண்டு ஏப்ரல் மாதம் வரையிலான 4 புதிய வழக்குகளில் பெர்லினில் 2 ஆண்கள் மற்றும் 2 பெண்களை கொன்றதாக சந்தேக நபர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. குற்றத்தை மறைப்பதற்காக அவர் பல இடங்களில் தீ வைத்துள்ளதாகவும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 70 மற்றும் 83 வயதுடைய 2 ஆண்களுக்கும் 61 வயதான பெண்ணுக்கும் கொடிய மருந்துகளை வழங்கியதாகவும் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குறித்த மருத்துவர் தொடர்பில் மேலும் பல தகவல்கள் வெளியாகும் என எதிர்பார்ப்பதாக போலீசார் கூறினர்.